சென்னை மாநகரில் பெய்த கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் வந்து மழைநீர் வந்து கடல் நீரை போல் வந்து தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது நீங்கள் பார்ப்பது போரு அருகே உள்ள மௌலிவாக்கம் குடியிருப்பு பகுதியாகும். இந்த மௌலிவாக்கம் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு பல்லாயிரக்கணக்கான வந்து அந்த வீடுகளில் வந்து தரைத்தளம் முதல் அந்த தண்ணீர் வந்து வெள்ள நீர் வந்து புகுந்து விட்டதாகும். அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வீட்டை விட்டு காலி செய்து விட்டு வேறு இடத்துக்கு சென்று விட்டதாகும். வீட்டில் இருந்த அனைத்து உடைமைகளும் நனைந்து சேதமடைந்து விட்டதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் இந்த பகுதியில் இருந்த ஆயிரக்கணக்கான இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வந்து தண்ணீர் வந்து மிதக்கரை வந்து நேரடியாக பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த மழை அதாவது பெய்து முடிந்து ஒரு வார காலமாகியும் ஒரு ஆறு நாட்கள் ஆகியும் இதுவரையில் இந்த மௌலிவாக்கம் பகுதியில் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து தண்ணீர் வந்து இன்னும் வடியவில்லை. இதனால் இங்கு உள்ள ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து தொடர்ந்து வந்து வருகிறது. குறிப்பாக வந்து அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் பகுதியில் இவ்வளோ நாட்கள் தண்ணி தேங்கி நின்னது, எவ்வளோ பாதிப்பு சந்திச்சிங்க சார்? வாசல் வேர்லும் தண்ணி வந்தது, பாம்புங்கள்லாம் வந்து குழந்தைங்களை வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பால் இல்லாமல் தண்ணி வாசல் வேர்ல வெளியே வர முடியல. குழந்தைங்களை வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். ரெண்டு நாளாக கரண்ட்டு கிடையாது, யாருக்குன்னா ஃபோன் பண்ணி பேசலனாலும் சார்ஜர் கிடையாது. அந்தளவுக்கு இந்த முறை ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் நாங்கள். இந்த தண்ணி எங்கேருந்து வந்தது? தண்ணியெலாம் மழை தண்ணி தான் சார், ஃபுல்லாக மழை தண்ணி. காவா வெட்டி விட்டுறாங்க, போரூர் ஏரி வருதுன்றாங்க, செம்பரம்பாக்கம் தண்ணி வருதுன்றாங்க. ஆனால் நாங்கள் வந்த புதுசில் இந்த காவா இப்போ ஒன்று கூட கிடையாது. அதனால தான் இவ்வளோ தண்ணி. நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கிறோம். ஆமாம், 20 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இந்த முறை தான் வாசல் வேர்ல வந்தது. நிறைய பாம்புங்க இருக்குது. ஒரு பாம்பு கிணத்துக்குள்ளே கூட விழுந்து நாங்கள் எடுத்துட்டோம். அந்த அளவுக்கு பாம்புங்க வர்றதால பசங்களை வச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப இந்த முறை அவஸ்தப்பட்டுட்டோம் நாங்கள். அந்த அளவுக்கு இந்த வாட்டி நாங்கள் பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் சார். தண்ணியில் ரொம்ப அவஸ்தை. பால் இல்லாமல் எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. அவங்களும் 6 மாதமாக படுத்த படுக்கையாகிறாங்க. சின்ன குழந்தை பேரன், 7 மாதம் குழந்தை. வாசல் வரல தண்ணிங்க, பாம்புங்க, யாருமே வந்து எது வரல. எங்களை எதுவும் கேட்கல சார். எவ்வளோ நாள் தண்ணி தேங்கி நின்றது? ரெண்டு நாள் ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக தண்ணி இருந்தது சார். எங்களால் வெளியே கூட வர முடியல, வேலைக்கு போக முடியல. எங்களை இந்த பூச்சி போட்டுக்கு தான் சார் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். பால் கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப அவசப்பட்டோம் சார் இந்த முறை. 2015 தண்ணி வந்தபோது எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிங்க? இப்போ எவ்வளோ பாதிப்பு? 2015 கூட எங்களுக்கு வாசலுக்கெல்லாம் தண்ணி வரல சார். இந்த இது நகரில் வந்த தண்ணி தானே ஒழிய எங்களுக்கு வாசல் வரல, எல்லாம் தண்ணி வரல, ரோடெல்லாம் தண்ணி கிடையாது. ஆனால் இந்த முறை அதிக அளவு தண்ணி எங்களுக்கு. எங்களால் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் இந்த முறை நாங்கள் பசங்களை வச்சுன்னு. யாருமே எங்களுக்கு எதுவுமே கேட்கல. வந்து பால் இருக்கா எதுவுமே வரல, அரசியல்வாதி வரவே இல்லை. ஒரு உதவி கூட பால் இல்லாமலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுங்க. பசங்களை வச்சுன்னு, உடம்பு இல்லாதவங்களை வச்சுன்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறோம் நாங்கள் இந்த முறை தான். 10 நாளாக தண்ணி கிடக்குது. கரண்ட்டு 2 நாள் தான் ஆச்சு வந்து. யாருமே வந்து பார்க்கல. ஒன்றும் வெளியே போக முடியல. இது பிள்ளை குழந்தை, சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, பேர குழந்தைங்கள. அவங்களுக்கு பால் வாங்க கூட போக முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து வந்தோம். இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல, வெளியில் வெளியில் வரோம். நடக்க முடிய அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கு. ஆமாம், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. வீட்டுக்குள்ளே எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அதனால தான் வீட்டில் குழந்தைங்களே வச்சு வேறு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோம். இப்போ குழந்தைங்களுக்காக கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். பொருள் நிறைய சேஃபாக கட்டிலுக்கு மேலே எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அதனால தப்பிட்டோம். எடுக்காமல் இருந்தால் நினைஞ்சிருக்கோம். திங்ஸ் எல்லாம் கட்டிலுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு தான் போகிறோம். இப்போ தொடர்ந்து ஒரு 6 நாளாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு அரசாங்கமோ இல்லை அரசு அதிகாரோ உதவி பண்ணியிருக்காங்களா? உங்கள் குறையில் வந்து கேட்டிருக்காங்களா? இல்லை, எதுவுமே கேட்கல. அது ஒருவேளை எங்கே வெளியில் உட்காந்துருக்கவங்ககிட்ட ஏதாவது இப்போ கொடுத்தாங்களா என்ன தெரியல. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் உதவி ஒன்றும் யாரும் தெரில. வரவே இல்லை. இந்த தண்ணி எப்படி வந்தது இந்த பகுதியில்? மழை பெஞ்சது ஒன்று. அப்புறம் சொல்கிறாங்க சேம்பரம்பாக்கம் ஏரி, போரூர் ஏரி அதெல்லாம் திறந்து விட்டதுனால நிறையா வந்துச்சுங்கிறாங்க. வெளியே போறதுக்கே முடியாம ஏதோ ஒரு பாம்பேட் கொடுத்தாங்க. அது கூட 2 நாள் குடுக்கறாங்க, 2 நாள் குடுக்காம விட்டுறாங்க. எவ்வளவு நாளா தண்ணி தேங்கி தொடர்ந்து? அது ஒரு வாரமா இருக்கு. ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் மேலே தான் இருக்கு.
அந்த கீழ்த்தளத்துல வீட்டுல தண்ணி வந்துருச்சு. ஆமா, கீழே எல்லாம் தண்ணி ஃபுல்லா வந்துருச்சு. என்ன பண்ணீங்க? தண்ணி வந்து போகுது, தண்ணி வந்துருந்தாலும் இப்ப வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். அப்படியே பசங்க போதான் செய்யறாங்க, ஆம்பளை பசங்க போயிடுறாங்க. உங்களுக்கு பிள்ளைங்க என்ன பண்ண முடியும்? இதுல தவிர்த்துதான் கஷ்டப்படுறாங்க. தண்ணி கொஞ்சம் இறங்கி இருக்குது, அதனால இவங்க எல்லாம் இப்ப வந்துருக்காங்க. வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அங்கு இங்கே நடந்து கூட வர முடியல. நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் எங்களுக்கு போனோம். பால் பாக்கெட்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் நிறைய கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. கீழ் வீட்டிலலாம் தண்ணி வந்துருச்சு. மழை புயல் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? திங்கக்கிழமை, திங்கக்கிழமை மதியானம் 2 மணிக்கு சிமர் பக்கத்துலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. அது திறந்து விட்டதுலேருந்து தண்ணி ஏற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நேற்று வரைக்கும் இங்கே இடுப்பளவு தண்ணி இருந்தது. என் வீடு ஃபுல்லாக தண்ணி. இப்போ என்னோடய சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தோம் 5 நாளாக. இன்றைக்கி தான் போயிட்டு வீடை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஒய்ஃபும் போயின்னு இருக்கோம். வீடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு முட்டிக்கால் அளவுக்கு வீடு ஃபுல்லாக தண்ணி எல்லாமே போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இது வரைக்கும் இப்போ பார்த்தா நேற்று 2 நாள் மட்டும்தான் இங்கே போட்டு சர்வீஸ் கொடுத்தாங்க. இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு இல்லை, எந்த ஒரு ப்ரொவிஷனும் வரல. டைமுக்கு பால் பேக்கெட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுவும் வந்து அந்த டைமுக்கும் எதுவும் கிடைக்கல. ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. மற்றபடி சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா ஏரியாவும் கவர் பண்ணாங்க. மெயின் ஏரியா அண்ணா நகர், சைதாப்பேட்டை, விஸ்மாம்பலம், டி நகர், வேளச்சேரி எல்லாம் இருக்குது. இதுவும் ஒரு சென்னைக்குள்ளே தானே இருக்குது. ஆனால் இது வந்து இது வரைக்கும் யாருமே எங்கேயுமே சொல்லலை. இவ்வளோ இங்கே பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பேர் இருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஆனால் எந்த யூஸுமே இல்லை. அதுவா போது, அதுவாக இருக்குது. எப்போ மழை வந்தாலும் இங்கே அதே பிரச்சனை தான். இப்போ ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு தண்ணி. திரும்ப அடுத்த மழைக்கு இன்னும் 4 நாள் 5 நாள் மழை இருக்குன்றாங்க. ஏரியிலேருந்து தண்ணி திறக்காமல் இருந்தாங்கன்னா குறைஞ்சிடும், கம்மியாகிடும். ஆனால் சொல்லாமல் திறந்து விட்டுறாங்க. 8000 கண்ணாடிலாம் திறந்து விட்டாங்கன்னா இந்த இங்கே தாங்காதுங்க. ஏன்னா போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 1000 இதுவாக வந்து திறந்து விட்டாங்க. அப்போ இங்கே வந்து ஸ்டாக்னெட் ஆகலை. இப்போ என்னாச்சுன்னா, வர இன்ஃப்ளோ அதிகமாகிடுச்சு, வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் இங்கே வந்து உடனே ஒரு 4 மணி நேரத்தில் உங்களுக்கு 4 அடி தண்ணி ஏறிச்சின்னு எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே? இப்போ கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் வடிஞ்சிச்சு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்ரைனேஜ் தண்ணியெலாம் வந்து வீட்டு உள்ள இப்போ தான் 2 நாளாக கிளியர் ஆகி கொஞ்சம் ஏதோ நல்லா போயிட்டுருக்குண்ணா, பரவாயில்ல. இப்போலாம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கே உழைட்டு இருந்தது இந்த ஏரியாவில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், இப்போ ஏதோ பரவாயில்ல, இதெல்லாம் பள்ளம் தோண்டி ஓரளவுக்கு தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்து சந்திச்சுங்க சார். இன்னும் கரண்ட் இருக்காது, நைட்லாம் ரொம்ப கொசு கடிக்கும், பூச்சி கீச்சி அதெல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கோம். இதுதான் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டிலி கீட்லலாம் கல் வச்சு தூக்கி, ஒரு 4 அடுக்கு 3 அடுக்கு கல் வச்சு தூக்கி, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நானே தம்பி தான் வீட்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. ஆ, வீட்டு உள்ள இது வரைக்கும் வந்துருச்சு. எங்கள் தெருவில் எல்லாம் உள்ளே வந்துச்சு. இந்த தெருவில் இருக்கும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்துச்சு. அந்த அதான் இந்த ஒரு 4 தெருவில் ஃபுல்லாக சுற்றி தண்ணி எல்லாம் வந்து வீட்டு உள்ளலாம் போயிடுச்சுண்ணா. இதுதானா எவ்வளோ கஷ்டம் சந்திச்சிங்க சார் அந்த நேரத்தில்? நான் ஏதோ சின்ன வயசு எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்போ தான் அம்மாவுக்கு சின்ன ஆப்ரேஷன் காலில் பண்ணாங்க, தண்ணியில் நடக்கக்கூடாது. ஆனால் நடந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே தான். அத்தியாவசிய உணவுப்பொருள் கிடைச்சிதா உங்களுக்கு? ஆ, கொடுத்தாங்க. நான் அந்த ஊராட்சியிலேருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜய ரசிகர் மன்றத்துலேருந்து வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மழை விட்டு 1 வார காலமாக்கின்னு தண்ணி வடியாமல் இருக்கிறது என்ன காரணம்? இன்னும் அந்த ஏரியாவிலேருந்து பேக் சைடில் இருக்க ஏரியாவிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால, ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனால கம்மியாகலை. இல்லைன்னா கம்மியாகிட்டு இருக்கும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடிலாம் அதான் நான் தான் சொல்ல, இது இடுப்பு வரைக்கும் இருந்தது, இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்குது, இவ்வளோ பரவாயில்ல. இப்போ எல்லோரும் ஒர்க்குக்கெல்லாம் ஓரளவுக்கு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்றுலாம் போட்டுலாம் இருந்தது, ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால வரல. மற்றபடி போட்டுலாம் ஒரு 2 நாளாக கொஞ்சம் எல்லோரும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. திங்கக்கிழமையிலேருந்து ரொம்ப தண்ணியெலாம் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. வடிகிறதும் சம்ம ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான். அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைச்சிதா உங்களுக்கு மழைக்காலம்? இந்த ஏரியா விட்டு வெளில போனால் வேறு மாதிரி அட்மாஸ்பியர். குறிப்பாக இந்த 2 ஸ்ட்ரீட் மட்டும்தான். இதுலேருந்து அந்த லாஸ்ட்டு ஸ்ட்ரீட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல் ஜாம். ஆமாம், ரொம்ப அந்த ஆப்போசிட்லலாம் ரோடு வந்து 1.5 அடி 2 அடி ஹைட்டாக போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஹெவி. அதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ப்ராப்ளம் வராது. ஃப்ளோ இருக்கும், இவ்வளோ நாள் நிற்காது, 2 நாளில் வடிஞ்சிடும். கேட்டு மாதிரி போட்டாங்க. மெயின் ப்ராப்ளமே அதுதான். ஆமாம், அதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். ஆ, எங்களுக்கு ரெக்கவரி ஆக ஒரு 1 வீக் ஆகும். ஃப்ரிட்ஜு, எங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸு நிறையா எல்லாம் தண்ணியில் முழுகிட்டு, அதெல்லாம் வந்து இதை போட்டு க்ளீன் பண்ணணும்ல.
ஒன்று ஒன்றா வெளியில் தூக்கி க்ளீன் பண்ணிவிட்டு வால்லாம் க்ளீன் பண்ணணும். வால் அதான் குழந்தைங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் வெளியில் இருக்காங்க. நாங்கள் தான் இங்கேருந்து வீட்டை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு. மழைனால எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். இங்கே எழுப்பளவு தண்ணி இருந்தது. இந்த பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாமல் சிரமமாக இருந்தது. நாலு நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் பைக்கே வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். படகுலாம் விட்டுருக்காங்க, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதனால் சீக்கிரமாக தண்ணி வடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிடைச்சிது. வீடு தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. பால், தண்ணி, சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. வீடு தேடி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இதே அளவு தான் இருந்தது 2015 இப்பவும் இதே அளவு தான் இருக்கு. தண்ணி ஏன் இங்க இவ்வளவு தண்ணி தேங்குது? ஏரிங்கில இருந்து வர தண்ணி, உபரி தண்ணி வந்து இங்க வந்து சேர்ந்துருது. செம்பரம்பாக்கம் போரூர் ஏரி, ரெண்டு ஏரியில உள்ள தண்ணி தான். மௌலி வாக்கத்தில் இருக்க ரங்காநகர் மக்களுக்கு வந்து உண்மையிலே பெரிய பாதிப்பு தான். ஏன்னா இதில் வந்து மேஜராக வந்து அடி வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஃபுல்லு கிட்டத்தட்ட உள்ளே வந்து ஒரு 500 குடும்பம் எல்லாருமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் முன்னாள் மடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் அளவுக்கு இருக்கிற தண்ணி மடி வந்து இடுப்பு அளவுக்கு வந்து இருந்தது. ஒரு சில பேஷண்ட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வண்டி வர வைக்க நிலமை கூட இல்லாமல் அவங்கள இங்கே வந்து சேரில் உட்கார வச்சு ஒரு 4 பேர் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து அப்படிலாம் வந்து கஷ்டத்தை வந்து சந்தித்தோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியானதால தான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செகண்டு, ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம், ப்ராப்பர் சிவியல் சிஸ்டம் இந்த ஏரியாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்றதே வந்து தெரில. என்ன தான் நம்ம வந்து எங்கே தான் ஏரியா நம்ம வந்து திறந்து விட்டாலும் அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்றது இடம் வந்துமோ இந்த இடமா தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து குழந்தைய வச்சுருக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் எவ்வளோ வந்து கஷ்டம் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த கஷ்டத்தை ஃபுல்லாக நாங்கள் 4 நாள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பயங்கரமான கஷ்டத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா யாரும் என் தெரிஞ்சு கவர்மெண்ட்ல யாரும் வந்து பார்த்தாங்களான்றது கரெக்டாக தெரில. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏரியா ஆளுங்க தான் வந்து இந்த பால் கொடுக்கறது, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த பண்ணு கொடுக்கறது, அப்புறம் வழிப்போக்கர்கள் யாராவது இந்த பக்கம் போனாங்க அப்படின்னா நானா வாண்டடாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு, அதுக்கப்புறம் நேற்று மத்தியானம் வந்து அவங்களும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஒரு 3 நாள் வந்து போயிருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருக்கிறதுக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா இங்கே இருக்கிற ஏரியா கவுன்சிலரோ சரி இல்லை வந்து கட்சிக்காரங்களோ சரி அவங்க இதை வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு என்ன அடிப்படை உரிமை என்னென்னா இந்த ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம், ப்ராப்பர் சிவர் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்றது. ஸோ அது வந்து அவங்க வந்து பார்த்து ஷுவராக அது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த பகுதியில் தண்ணீர் தேங்குவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் செம்பரம்பாக்கம் ஏரி போரூர் ஏரியிலிருந்து அதாவது அதிகப்படியான நீரை வந்து திறந்து விடுவதன் காரணமாகவே இந்த மௌலிவாக்கம் பகுதியில் எப்பொழுதெல்லாம் அந்த வடகிழக்கு பருவமழை தீவிர மழையாக வந்து மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதும் அதேபோல் இங்கு உள்ள பகுதி மக்களுடைய வாழ்க்கை அதாவது இயல்பான வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுவது வந்து ஒரு வாடிக்கையாக்கி விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. எனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த போரூர் ஏரியிலிருந்தும் செம்பரமாக்கலிருந்தும் திறந்து விடுகின்ற நீர் வந்து ஒரு அளவாக திறந்து விட வேண்டும். அதேபோல் போரூர் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நீரை வந்து முறையாக கால்வாய் மூலமாக வந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் பல்வேறு பகுதியில் குறிப்பாக போரூர் மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, வளசரவாக்கம், வேளச்சேரி, ஆர்கே நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இதுவரையில் அதாவது மழை விட்டும் 6 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வந்து அதாவது வடியவில்லை, வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை வந்து தீவிரப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சென்னைவாசிகள் வந்து முன்வைக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் கிருபாகரனுடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.